மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். அடுத்த இரு நாட்கள் வரலாறு காணாத கனமழை பெய்யும் என வானிலை அறிக்கையை நம்பி பூண்டி ஏரியில் இருந்து கூடுதலாக தண்ணீரை கடலுக்கு திறந்துவிட்டுள்ளோம் எனவும், வரும் காலத்தில் ஆறுகளில் 100 தடுப்பணைகள் கட்டப்படும் எனவும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்திட்டத்தை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அமைச்சர் துரைமுருகன் கூறும்பொழுது, தற்பொழுது பூண்டி ஏரிக்கு 3200 கனஅடி நீர் வரத்து உள்ளது. ஆனால் வெளியேற்றப்படும் அளவு வினாடிக்கு 5000 கனஅடியாக உள்ளது. இந்த நிலையில் கடலோர மாவட்டங்களில் இன்னும் 2 தினங்களுக்கு வரலாறு காணாத மழை பெய்யும் என வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதால், அந்த நேரத்தில் பூண்டி ஏரி முழுவதுமாக நிரம்புவதை தவிர்க்க தற்பொழுது கூடுதலாக தண்ணீர் வெளியேற்றப்படுகின்றது. ஒருவேளை மழை பொய்த்து போனால் தண்ணீரை வீணாக விரயம் செய்து விட்டோமே என வருந்த வேண்டியிருக்கும் என்றார். மேலும் அவர் கூறும்பொழுது, இதுபோல் தண்ணீர் விரயமாவதை தடுக்க வரும் காலங்களில் உள்ள ஆறுகளில் 100 தடுப்பணைகள் கட்ட திட்டம் உள்ளது என்றார். இந்நிகழ்ச்சியின் பொழுது மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஆல்பிஜான் வர்கீஸ், பூந்தமல்லி தொகுதி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி, திருத்தணி தொகுதி எம்எல்ஏ சந்திரன், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பொதுப்பணி திலகம், உதவி செயற்பொறியாளர் கார்த்திகேயன் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். நீர் தேக்கத்தினுடைய தற்போதைய கொள்ளளவு மொத்தம் 3231 மில்லியன் கனஅடி. இப்ப இருக்கிறது 2675 மில்லியன் கனஅடி தண்ணி. இந்த நீர் தேக்கத்துக்கு இப்ப எவ்வளவு தண்ணி உள்ள வருதுன்னா 3780 கனஅடி தண்ணி உள்ள வருது. ஆனா நம்ம விடுற எவ்வளவு விடுறோம்னு கேட்டீங்கன்னா 4996 அடி தண்ணி வெளியே விடுறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ஃப்ளோ விட அவுட்ஃப்ளோ அதிகமாக இருக்கு. ஆனாலும் நாங்கள் தண்ணி திறந்து இருக்கிறோம். ஒரு தைரியம்தான், ஒரு நம்பிக்கை. வானிலை கொடுத்த தகவல் அடிப்படையில் நாளைக்கு மாலை மறுதினம் பயங்கரமான மழை இருக்கும் என்று, வரலாறு காணாத மழை இருக்கும் என்று சொன்ன காரணத்தால், அவ்வளோ மழை வந்தால் அந்த நேரத்தில் இங்கே காலியாக இல்லாவிட்டால் கரை உடைகிற நிலை ஏற்படும். எனவே அதை முன்னெச்சரிக்கையாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோடு கலந்து பேசி எங்களுடைய பொதுப்பணித்துறை இந்த அளவுக்கு தண்ணீரை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாளைக்கு மறுதினமும் இன்னைக்கும் மழை வருதுன்னு சொன்னாங்க, வரல. நாளைக்கு நாளைக்கு மறுதினமும் வரலன்னா குற்றதெல்லாம் போயிடுச்சுன்னு எங்களுக்கு வருத்தம் வந்தோம். ஏன்னா நம்பிக்கை. ஏன்னா சில நேரங்களில் வானிலையில் சொல்லுவாங்க, இன்றைக்கு பலமான திடீர்னு என்ன சொல்லுவாங்க, அந்த தாழ்வடுத்து மண்டு மண்டலம் மேலும் வலுவிழந்து அது நெல்லூர் ஓங்கூர் வழியாக மசூரிப்பட்டத்தை அடைஞ்சதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படி ஹைட்டாக ரொம்ப கஷ்டம் போயிடும். ஆகையினால நாளை மறுதினம் மழையை நம்பி இவ்வளவு தண்ணீரை நாங்கள் வெளியேற்றுக்கிறோம். எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறோம், இவ்வளவு தண்ணி அதிகமாக வரும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு முன்கூட்டியே எல்லா தரப்பு மக்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இப்பொழுது தடுப்பணைகளை தடுக்கிறாங்க கட்டுறதுக்காக. இந்த வருஷம் 100 தடுப்பணைகளை கட்டுறதுக்கு பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அங்கங்கே இருக்க தண்ணி தேங்கி நிற்கும், அது நிலத்தடி நீரை பெருக்கும். அது மாதிரி பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஊரில் கூட நிறைய தடுப்பணைகளை கட்ட போகிறோம். நடந்திருந்தால் ஏன் இப்படி நடந்து எந்த இடத்திலும் குடிமராமரத்து செய்யலை. ஆனால் குடிமராமரத்து தலைவர்னு போடப்பட்டும் யூபிஎஸ்க்கு போட்டுக்கிட்டாங்க. அதாவது 300 ஏரிகள் தூர்வாரப்படும் சொன்னார். நான் எழுந்து கேட்டேன், அந்த 300 ஏரிகள் பேர் என்ன, எந்தெந்த மாவட்டம் எத்தனை ஏரின்னு கேட்டேன். 10 தரம் கேட்டிருப்ப, ஒரு தரமும் சொல்லலை. கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, திருப்பத்தூர் வடஆர்காடு மாவட்டத்திலிருந்து செங்கல்பட்டு மதுராந்தகம் வரையில் இருக்கிற
108 ஏரிகளை ஒரே ஒரு ஆளுக்கு டெண்டர் விட்டாங்க. அவன் அந்த 108 ஏரிகளை கூட போய் பார்க்கல, ஆனால் பில் பாஸ் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க. அதான் நடந்தது.